வெல்கம் டு ஜூவி குக்கிங் சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கம்பு வச்சு சோறு செய்ய போறோம். கம்பஞ்சோறு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இப்போ இந்த டம்ளர்ல வந்து இது 200 கிராம் டம்ளர் இருக்கு. இதுல ஒரு 5 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இப்ப அளந்து மிக்ஸில போட்டு கொஞ்சம் அடிச்சுக்கலாம். நான் இப்ப வந்து இந்த மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு பாதி அளவு போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸில வந்து ஒரு கொஞ்சமா ரெண்டு சுத்தி சுத்திக்கலாம். தவுடெல்லாம் வெளிய எடுத்தா தான் சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மிக்ஸில கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு சுத்தி சுத்திக்கலாம். இப்ப பாருங்க நான் மிக்ஸில போட்டு அடிச்சிருக்கிறேன். அதோட தவுடெல்லாம் வெளிய வந்துருச்சு. மிக்ஸி வந்து டைரக்டா ரொம்ப சுத்த விடாம கொஞ்சம் கொஞ்சமா சுத்துட்டு எடுத்தோம்னா அளவா தண்ணி ஊத்தி இது மாதிரி தவுடெல்லாம் வெளியே வந்துரு. நான் ஒரு ரெண்டு ரெண்டரை டம்ளர் ரெண்டு தடவை போட்டு சுத்திக்கலாம். இப்போ எல்லா சம்பையும் போட்டு மிக்சியில போட்டு தண்ணி கம்மியா ஊத்தி அடிச்சுட்டு வந்துட்டேன். நிறுத்தி நிறுத்தி சுத்தணும். இப்ப வந்து அதோட தவுடெல்லாம் வெளியே வந்துருச்சு. இது வந்து இனி தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கலாம். நானே இப்போ இந்த கம்பை நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன். இனி குக்கரை வச்சு செஞ்சுக்கலாம் சாப்பாடு. குக்கர்ல எப்படி செய்யறதுன்னா அதே டம்ளர்ல ஒரு 5 டம்ளர் கம்பு போட்டிருக்கிறேன்னா ஒரு 10 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஊத்துனா கரெக்டா இருக்கும். இப்போ குக்கர் வச்சு 10 டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கிறேன். இனி இதுல வந்து அலசன கம்பை உள்ள சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு 3 விசில் விடலாம் மூடி போட்டு. இப்போ 3 விசில் விட்டு நிறுத்திட்டேன். இது வந்து கஞ்சி வெளியே வந்தா தவுடோட வரும்போது உங்களுக்கு அடைச்சுக்கு பாத்துக்குங்க. விசில் அடைக்காம இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கணும். இப்போ வந்து இப்படி தண்ணியா இருக்குது கொஞ்சம். இது வந்து உள்ள வந்து நல்லா ஆயிருக்கு. சோறை செஞ்சு ஆயிருக்கு பாருங்க. இதுக்கு மேல இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும். இது கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா அப்படியே இதாயிரும், கெட்டியாயிரும். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு மறுபடியுமே மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறலாம். அப்ப வந்து உங்களுக்கு சோறு கெட்டியாயிரும். நான் இப்போ ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மட்டும் அப்படியே கிளறி மூடி வச்சிருந்தேன். இப்ப பாருங்க கஞ்சியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாசனை கம்மஞ்சோறு வாசனை சூப்பரா வருது. இப்போ இந்த வெயிலுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து குக்கர்ல வந்து ஈஸியா கம்மஞ்சோறு செஞ்சிடலாம். முன்னெல்லாம் வந்து அடுப்புல தண்ணி அளவு அளவா ஊத்தி செய்வாங்க. இப்போ வந்து இப்படி குக்கர்லயே ஈஸியா செஞ்சிடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.